இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் பச்சை குழம்புக்கு இப்போ வந்து தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். மாங்காவை வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். இப்போ தேங்காவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை எடுத்துக்கலாம். எனக்கு உள்ளுண்டு போதும், அதனால் நான் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவுக்காக நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட போகிறது வந்து நெத்திலி மீன். இப்போ தாங்க போய் வாங்கிட்டு வந்தேன், எங்களுக்கு சந்தை இருக்குது, இந்த சந்தையில் தான் போய் சாயங்காலம் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து இந்த மூணையும், அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தேங்காய், இதை போய் ஒரு அரை அரைச்சிட்டு வந்தாங்க. அதான் ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒரு ஓட்டு அவ்வளோதான். ஏன்னா இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, இந்த மாதிரி ஒரு துவையலோட அந்த இது கூட இல்லை, ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ இந்த மீனை வந்து சட்டியில் போட்டுக்கலாம். இது சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனை இப்போ சட்டியில் போட்டுட்டு இப்போ அது கூடவே இந்த மாங்காவையும் போட்டுடலாம். மாங்காய் போட்டுட்டு பச்சை ரெண்டு பச்சை மிளகாய், அதோட கல்லுப்பு, கல்லுப்பு போட்டுட்டு இந்த தேங்காவை அதில் போட்டுடலாம். இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டுட்ருப்போம். மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு, வெங்காயம், இந்த களி வெந்தயம்லாம் போட்டு தாளித்து நம்ம பண்ணுவோம். இது தாளிக்கவே தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை கழுவி அப்படியே ஊற்றிடணும். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப வேணாம், ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா இது 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த குழம்பு ரெடியாக. 10 நிமிஷம் தான், ஏன்னா நெத்திலி தானே. போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு பார்த்துட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இதில் வந்து ரெண்டு கருவேப்பிலை, ரெண்டு கருவேப்பிலையே அப்படியே போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திறந்தாச்சா, இப்போ வந்து சட்டியத்துக்கு ஒரு ஆளாத்தின் ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிஞ்சால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையே இப்படி போடுவோம். போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் இருக்கும், 2 ஸ்பூன் அளவு பச்சை தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்படி ஊற்றி விட்ற வேண்டியது, அந்த மேலே அந்த கருவேப்பிலை அந்த எண்ணெயில் இப்படி சுற்றி ஊற்றி விட்டுட்டு என்ன பண்ணணும், இப்படி லைட்டாக ஒரு ஆளாத்தி அலத்திட்டு பாருங்கள், நல்லாயிருக்கா. ஒரு ஆளாத்தி அலத்திட்டு நீங்கள் நினைப்பீங்க இதில் எப்படா ஊற்றி சாப்பிட்றதுன்னு, உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது ஒரு ஆளாத்தி அலத்து மூடிட்டு அவ்வளோதான், மூடிட வேண்டியது, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்தாச்சு. இப்போ அந்த குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ என்னன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா மழை வெள்ளம் வந்து ரொம்ப மக்களுக்கெல்லாம் உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிருச்சு. இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நாங்களும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த மாங்காய் புளிப்பை எங்களுக்கு போதும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு வேணும்னாக்கா கொஞ்சம் புளி ஊற்றுக்கலாம். ஆனால் நம்ம தேவையான மாங்காய் போட்டாலே அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும். உங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.